வணக்கங்க. இன்றைக்கி ஒரு மினி பூஜா பேஸ்கெட் பார்க்கலாங்க. பேசிக் நாட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, நான் க்ரீம் கலரும் பிங்க் கலரும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு கலரில் போடலான்னு எடுத்து வச்சுருக்குறேங்க. நாலடி கட் பண்ணிக்கலாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலடிங்க. இது க்ரீம் கலரில் ஆறு ஒயரும், பிங்க் கலரில் ஆறு ஒயரும் கட் பண்ணிக்கலாங்க. நாலு நாலு அடி கட் பண்ணணும். நான் பாருங்கள், கட் பண்ணி வச்சுட்டேன். பிங்க் கலரில் ஆறு ஒயரும், க்ரீம் கலரில் ஆறு ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாலு நாலு அடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கட் பண்ணி மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இப்படியே நின்றுக்கு, நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்படி மடிச்சு விட்டுருக்குறீங்களா. இதுலேருந்து நம்ம ரன்னிங் ஒயரை இது வரைக்கும் மடிச்சுக்கணுங்க. மேல எடுத்து விட்டு இங்கே கீழே இருக்கிற ஒயரை இந்த சைடில் இப்படி எடுத்துக்கலாம். பேசிக் நட் போட்டாச்சுன்னா இப்போ நம்ம இந்த ஒயர் கரெக்டாக இருக்குதா சரிசமமாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து பாருங்கள், இந்த ஒரு ஒயர் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம இதை லூஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லூஸ் பண்ணி இந்த பக்கம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் இந்த ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரெல்லாம் க்ரீம் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று ஜாயின் பண்ணிட்டு வரணும். க்ரீம் கலர் ஜாயின் பண்ணிட்டோம், பிங்க் கலர் ஜாயின் பண்ணலாங்க. அடுத்தது க்ரீம் கலர். அடுத்தது பிங்க் கலர். ஏ, க்ரீம் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, பன்னெண்டு வயரையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். பாருங்க, நம்ம பன்னெண்டு வயரையும் ஜாயின் பண்ணியாச்சுங்க. பிங்க் ஒன்று, க்ரீம் ஒன்று, பிங்க் ஒன்று, க்ரீம் ஒன்று. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு. பன்னெண்டு வயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இந்த பின்னல் போட்டிருக்கிற பாருங்க, இந்த பின்னலுக்கு ஒயர் கலவாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம இங்கே தான் ஆரம்பித்தங்கிற கடையால் ஒரு நாட், இந்த சைடும் இந்த சைடும் ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்து மறுபடியும் வர இந்த கடைசி பின்னல் இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு போட்ட பின்னல், இந்த பின்னல் இருந்து இப்படி மடிச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணுங்க. ரெண்டாவது லைன் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லு இது இது பூரா போட்டு வரணுங்க. இந்த சைடு
பத்து பத்து லைன், சாரி இந்த சைடு அஞ்சு லைன், அந்த சைடு அஞ்சு லைன், மொத்தம் 11 லைன் வரணும். ஸ்கொயராக வருங்க. நீங்கள் அந்த சைடு போட்டாலும் சரி, இந்த இந்த பக்கம் அஞ்சு லைனு, அந்த பக்கம் அஞ்சு லைன் போட்டு வரணும். பூஜை கூட வேறு மாடலும் இருக்குதுங்க, ஆனால் இது வந்து பேசிக் நாட்டில் அது பழகிறவங்களுக்காக பிகினர்ஸ்க்காக போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன் நான். பாருங்க, நம்ம ரெண்டு லைன் போட்டோம். இதே மாதிரி இந்த பக்கம் இனி ஒரு 4 லைன் போடணுங்க. அப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு 5 லைன் போடணும். இப்படியே ரன்னிங் வேர் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்ம ஒரு லைன் போட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ரன்னிங் வேர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முடித்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒயரை வச்சு இது வரைக்கும் விட்டு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே போட்டு வரணும். இந்த பக்கம் 5 லைன், இந்த பக்கம் 5 லைன் போட்டு காட்டணும். பாருங்க, அடிப்பாகம் போட்டு முடிச்சாச்சு. இந்த லைன் 11 லைன் வருங்க. இங்கே வந்து 12 லைன் வருது. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. சுத்த ஒயர் வச்சு எப்படி முக்கு திருப்புறதுன்னு பார்க்கலாம். வர க்ரீம் கலரை எடுத்துருக்குறேங்க நாங்கள். க்ரீம் கலர் எடுத்து இந்த ஒயரளவு கொடுத்து மடிச்சுக்கலாங்க. பாருங்கள், கடைசி போட்டு வந்துட்டேன். இந்த லைன் போட்டு வந்தாச்சு. வந்து முக்கு திருப்பணும். பாருங்கள், இந்த பிங்க் கலரு க்ரீம் கலர் ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு. பாருங்க, நமக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. பாருங்கள், மூக்கு திரும்பிடுச்சு. ஃபஸ்ட்டு மூக்கு திருப்பியாச்சு. இது இந்த லைனையும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் இங்கே பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல மூக்கு திருப்பணும். பாருங்கள், செகண்ட் கார்னருக்கு வந்தாச்சு நம்ம. இங்கேயும் பாருங்கள், இந்த க்ரீம் கலர்
இந்த பிங்க் கலர், இந்த ரெண்டு ஒயரும் எடுத்து இந்த ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்க இங்க ஒரு கார்னர் திரும்பியாச்சு. இப்படியே போட்டு இந்த சைடில் வந்து இந்த கார்னர் திருப்பிக்கலாங்க. பாருங்க இப்போ நாலாவது கார்னருக்கு வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஒயர் வந்து ரன்னிங் ஒயரும் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அந்த கிரீம் கலர் ஒயர் இது. இப்படியே நம்ம போட்டு வர வேண்டியதுதான். நாலாவது கார்னர் திரும்பியாச்சு. அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு மேலே அப்படியே வளர்த்து கொண்டு வர வேண்டியது தான். பின்னி கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்க நான் பின்னி மேலே வளர்த்து கொண்டு வந்துட்டேன். வந்து கொஞ்சம் ஒரு மூணு லைன் வேறு கலரில் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினச்சி ஒரு மூணு லைன் போட்டிருக்கிறேன். பாருங்க இதோடு முடிச்சிட்டேன். இப்போ பிங்க் கலர் வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த உயரம் லூஸ் பண்ணி விட்டு இந்த பின்னில் இதில் எப்படி சொருகி விட்டுருலாங்க. இதை டைட் பண்ணிட்டு இந்த கிரீனையும் பிங்க்கும் சேர்த்து ஒரு நாட் போடணும். பாருங்க ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இதுலேயே ஒரு ரெண்டு பின்னல் போட்டுக்கலாங்க. பாருங்க ரெண்டு பின்னல் போட்டாச்சு. இன்னொரு பின்னல் போட்டு கட் பண்ணிடலாங்க. இந்த கிரீன் கலர் ஒயர் கட் பண்ணிவிட்டு பிங்க் கலர் ஒயரில் போட்டு வரலாங்க. பாருங்க இந்த ஒயர் பிங்க் கலர் இப்படி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஒயரு கிரீன் கலரை கட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இதோட சேர்த்து இப்படி சுற்றி இந்த கிரீன் கலர் அப்படியே உள்ளே போயிருங்க. நம்ம பின்னல் போட போட பாருங்க அப்படியே மறைஞ்சிருச்சு பார்த்தேன். கிரீன் கலர் தெரியல. எப்படியே இன்னொரு நாலு லைன் இல்லைன்னா மூணு லைன் பின்னி முடிச்சிடலாங்க. முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்க பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணி நாலு லைன் பின்னிட்டு அஞ்சு லைன் பின்னி ஒரு லைன் ஒரு பின்னல் உள்ள சொருகிட்டேன். நாலு லைன் வெளியே இருக்கு. பாருங்க மினி பூஜா பேஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்